சொல்கொண்டு போகணுன்ட்டு இருக்கீங்க. என்ன பார்க்க போகிறோன்னா செம்மையான ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, கேன்வா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆர் வெப்சைட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன யூசேஜ் என்ன இது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒன்றும் இல்லை, கேன்வா நம்ம சும்மா டைப் பண்ணலை உங்களுக்கு வந்துடும். இந்த இதான் ஹோம் ஸ்க்ரீன். எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, சும்மா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்துடும், லாகின் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, போஸ்டர், லோகோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட். இன்ஸ்டாகிராமில் ஒரு அந்த 4:4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும், அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன், இந்த விசிட்டிங் கார்டு அதெல்லாம் கூட பண்ணலாம். இந்த வீடியோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபோன் மாடலில் ஒரு வீடியோ ரெடி பண்ணணும், ஃபோன்லேருந்து ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெசியூம் அதெல்லாம் கூட பண்ணலாம், ஃபோட்டோ கிளிக்ஸ் பண்ணலாம். அனிமேட்டட் சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா வந்து நம்ம அனிமேஷனாக கொஞ்சம் ஏதாவது போடணும், அந்த ஸ்டோரி நம்ம போடணும். இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடணுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கார்டு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இதை சொன்னால இந்த மாதிரி தான் அனிமேஷனாக சொன்னேன் நான். இந்த மாதிரி மெனு கார்டு டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அந்த இன்டிசைன் இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதிலே நீங்கள் அது தெரிஞ்சிருந்தால் இதில் நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். யாருமே அதில் தெரிஞ்சவங்க இதில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, சிம்பிளாக அதிலே ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது சும்மா எனக்கு டிசைனிங்கில் தெரிய வேணாம், நான் சும்மா ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணோம், ஸோ என் சேனலுக்கு ஒரு லோகோ ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி சின்னதாக பண்ணோம் அப்படின்னா கூட இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கான விஷயம்லாம் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் வால்பேப்பரில் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா நிறைய ஜூம், ரிச்சுவல், பேக்ரவுண்ட், ப்ரௌச்சர் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரௌச்சர் நிறைய காலேஜஸில் கேட்பாங்க, அது மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இப்போ ஏதாவது காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, என்ன ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு இது தருவாங்களா அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மேகசின் கவர் இது மாதிரி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரெக்கமெண்டட் இருக்குது, ஆனால் சோஷியல் மீடியா இது மாதிரி தனித்தனியாக போய் இப்போ ஒரு ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் கஸ்டம் சைஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம், நீங்கள் இன்ச்சஸ், எம்எம், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ரியேட்டிவ் டிசைன் கொடுத்தனா இதில் லைனாக வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நான் லோகோன்னு கொடுத்து உங்களுக்கு சாம்பிள் டிசைன் பண்ணி காட்டுறேன். எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணுவோம், இப்போ நான் சும்மா ஒரு டிசைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் சும்மா இந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன், சர்க்கிள் இந்த கரலில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது இதோட கலர் வந்து நான் சும்மா வயலட் கலர் வைக்கிறேன், இந்த கலர் வந்து ரெட் கலரில் வைக்கிறேன். இப்போ சிம்பிளாக இது ஒரு நீங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக வேணுன்னா இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் லைட் வரும், தெரியுதுங்களா உங்களுக்கு? பிங்க் கலர் லைட் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு சென்டராக இருக்குது. இந்த பாட்ஸ் வந்து சென்டராக வேணும்னா இப்போ நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இதிலே நீங்கள் வேர்டிங்ஸ் வேணும் இல்லைன்னா எதாவது ஜிஃப் எதாவது ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கிரேடியன்ஸ்ன்னு இருக்குது, இதை நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் பேர் எழுதிக்கலாம். அது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறவங்க நிறைய வாட்டர் மார்க்கு அதெல்லாம் கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இப்போ சிம்பிளாக இதுவே லோகோ நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் இல்லைனா இதுவே நீங்கள் லோகோன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். இதுலேயே நிறைய லோகோ டிசைன்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் லோகோ வேணுமா, ஸ்போர்ட்ஸ் லோகோன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது நீங்கள் இருக்கிற வாட்ச்சில் எடுத்துகிட்டு நீங்களே ஒன்று டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ மியூசிக் ஆட் பண்ணோம், மியூசிக் இப்போ ஏதாவது ஒரு ஜிஃப் மாதிரி இல்லைனா சின்ன ஒரு கிளிப் மாதிரி ரெடி பண்ணணும் கூட மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ப்ரோ வெர்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஒரு இதுக்கும் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, ஏன்னா அதில் வந்து இன்னும் கஸ்டமைசபிள் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ வீடியோஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அனிமேட்டட் வீடியோஸ்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் சிம்பிளாக இதை எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பார்த்திங்களா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இது ஓடிட்டுருக்கு வீடியோ, உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். சிம்பிளாக ஒரு ஜிஃப் மாதிரி கூட ரெடி பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் எக்கச்சக்க பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ சும்மா நான் இதை வச்சுட்டு வச்சிட்டேன்னா உங்களுக்கு, இப்போ நான் இந்த லோகோவுக்கு பேக்ரவுண்ட் வைக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ இந்த லோகோவுக்கு இது எதுவும் அந்தளவுக்கு செட் ஆகலை. இப்போ நான் ரெட்டு கலரே வைக்கிறேன், இது நல்லாயிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு எது நல்லாயிருக்கு, நீங்கள் ஃபுல் டிசைனிங் க்ரியேட்டிவிட்டி இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோல்டர்ஸ், நீங்களே ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம் என்ன வேணுமோ அப்படின்னு.
நெக்ஸ்ட் இதில் ஒரு ஒரு இதுக்கும் இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து எஃபர்ட்ஸ் என்னென்ன எஃபர்ட் வேணுமோ இப்போ மைக்ரோ கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இப்போ இது வச்சா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் வச்சு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபில்டரில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு சம்மர் அது மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் வந்து இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ பிரைட்னஸ் இவ்வளோ வைக்கிற கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா அதிகமாக வச்சுனா ஒரு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். சேச்சுரேஷன் வந்து எனாஃப் வச்சுட்டிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு அந்தளவுக்கு கரெக்டாக நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ராப் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் அனிமேட் பண்ணணும், அனிமேட் போட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த எஃபர்ட்டுக்கு அப்படி வரும். நீங்கள் அது அப்படி பிஎன்ஜியை வித்தவுட் பேக்ரவுண்ட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இது நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் வேணுமா எவ்வளோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இது என்னென்ன காப்பி இந்த ஸ்டைலில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா, இது இப்போ பேக்ரவுண்ட் வந்து இவ்வளோதான் லேஸாக தெரியணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது மட்டும் தான் நகர்த்த போகிறான் அப்படின்னா இது நகர்த்த முடியாதுல்ல, ஸோ அதுதான் லாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது வந்து இப்போ நான் ஒரு இமேஜ் தான் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் வந்து விஐபி அது மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இதில் ப்ரோ வெர்ஷன் சொன்னல, ஸோ அது வாங்கினா நீங்கள் கரெக்டாக இருக்கும். நார்மலாக லோகோ ரெடி பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதிலே நீங்கள் ஃபுல் வெறும் ஒரு ஒயிட் கலர் வச்சுட்டிங்கன்னா இல்லை க்ரீன் கலர் வச்சுட்டிங்கன்னா கைன் மாஸ்டர் லீஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை இப்படி வச்சுட்டு டவுன்லோட் பண்ணுறேன், நான் அது எடுத்துட்டேன். நான் இப்போ பிஎன்ஜி என்ன கிளாரிட்டி நல்லா அதிகமாக தான் இருக்கும், ஹை குவாலிட்டி இமேஜை நான் அவங்களே சொல்லியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ ஆல் 2 பேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய லோகோ சிம்பிளாக இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எந்த இடத்துல நீங்கள் இதுவே நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக கைன் மாஸ்டர் பின்னாடி க்ரீன் வச்சுட்டிங்கன்னா கைன் மாஸ்டரில் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வெப்சைட். நான் போன வீடியோவுக்கு தம்னெல் கூட இதில் ரெடி பண்ணேன், அதை பாருங்கள். இப்போ என்னோடய தம்னெல் இப்படி தான் ரெடி பண்ணேன் நான். வெல்கம் ஓட் டு பிடிஎஃப் ஜேபி டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு என் லோகோ கொடுத்துட்டு இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை, நான் இந்த இதுவும் ஒரு கலர் தான், நான் இது இப்படி ஆக்குறேன்னா இது ஒரு டிசைனு, இப்படி ஆக்குறேன்னா ஒரு டிசைன். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் ஃபுல்லாகவே இந்த எஃபர்ட்லாம் கூட எல்லாமே நான் இதில் எலமெண்ட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணேன் நான். அதிலே நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். அது பிறகு இந்த மாதிரி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மூவி கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு டீக்கு பாருங்கள் பின்னாடி ஷேடோ மாதிரி வருது. இந்த எஃபர்ட்லாம் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்க நீங்கள் டிசைனிங்கில் இல்ஸ்ட்ரேட்டரில் போய் ஒரு லோகோ டிசைன் பண்ணோம் ஆனால் அது கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து டிசைனிங் தெரியாமல் இருந்தாலும் உங்களால் ஒரு லோகோ டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதா இது. இதோ பாருங்கள் இது வந்து ட்ரை பண்ணால் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்வைட் 4 பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4 பீப்புள் இன்வைட் பண்ணிங்கன்னா அந்த கேன்வா ப்ரோ வந்து நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது எக்ஸ்பைர் ஆகிடும் அப்படின்னாலும். ஸோ இது மாதிரி இந்த சாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேராகவும் இருக்குது ப்ளஸ் வெப்சைட்டாகவும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் கூட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோன்லேயும் ஆப் இருக்குது. நான் எல்லா லிங்க்கும் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க உங்களுக்கு ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.